டிசம்பர் மாதத்திற்குள் நாட்டில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்று மத்திய ரசாயன மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் 75% தடுப்பூசிகளை மத்திய அரசே கொள்முதல் செய்து அவற்றை மாநில அரசுகளுக்கு இலவசமாக விநியோகிப்பதாக தெரிவித்தார். ஜூலை மாதத்தில் கோவாக்சின் உற்பத்தி 7.5 கோடி டோஸ்களாக அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறினார். செப்டம்பர் மாதத்தில் 11 கோடி கோவிஷீல்டு தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசியை இந்தியாவில் உற்பத்தி செய்ய 5 ஆய்வகங்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நாட்டில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை இல்லை என்றும், 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் தடுப்பூசி செலுத்தப்பட்டுவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டாா்.